ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு வயசு 58. நல்லதுங்க. சரிங்க. திருநெல்வேலி. திருநெல்வேலி. நான் தென்றல் டயட்ல ஜாயின் பண்ணது ஒபிசிட்டி, என்ன இடை குறைப்புக்காக தான் வந்து ஜாயின் பண்ணதா. நான் ஜூலை 1st ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது என்னுடைய இடை வந்து 107 கிலோ இருந்துச்சு. சரிங்க. ரொம்ப நாளாவே வந்து இந்த வெயின் ஸ்கேல் பக்கம் பயந்தே இருந்தேன். இங்க குறையாம போயிருமோ? ஏன்னா எனக்கு வந்து 2013 இருந்து இதே வெயிட் இருந்துச்சு எனக்கு. இது அதனால வந்து தென்றல் ஜாயின் பண்ண முன்னாலேயே நம்மளாம் பெரிய சோத்து பண்றாங்களாச்சா, எப்படி வந்து இயற்கை உணவை சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துட்டு இருந்தேன். சரி, வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல ஜாயின் பண்ணதுல வந்து அப்புறம் எல்லாருமே வெயிட் குறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்மளும் போட்டு பாத்துருவோம்ட்டு போட்டு பார்த்தேன்னா ஒரு 97 கிலோ இருக்கேன். 10 kg குறைஞ்சிருக்கு சடனா. பெரிய ஒரு மோட்டிவேட் ஆயிடுச்சு வந்து. அப்புறம் கொஞ்சம் விக்ரஸாவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். வந்து விக்ரஸ் முதல்ல ஃபாலோ பண்ணேன். இது விதமான சிட்டிங் கிடையாது அதில் வந்து. நான் ஆரம்பிக்கும் போது வந்து ஜூலை 1st ஜாயின் பண்ணேன். அப்போ மாம்பழம், அப்போ ஜாக் ஃப்ரூட்டு, அதான் சீசன். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு எல்லாம் சொல்லுவாங்க வந்து மாம்பழம் சாப்பிட்டா உடம்பு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இயற்கை உணவு மூலமாட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு வந்து உடம்பு குறைஞ்சது. அதாவது கடையில சொல்லுவாங்கல்ல, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ டூ ஃப்ரீங்கிட்டு. ஆனா தென்றல் டயட்டை பொறுத்த வரைக்கும் பை ஒன் கெட் மெனி அஸ் மச் அஸ் யூ வாண்ட். ஏன்னா பெரிய லிஸ்டே போட்டிருக்கலாம் வந்து. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப தரவழினா தரவழி தாங்க முடியாது. தரவழி எப்படி நினைக்கும் இந்த இடத்துல ஆரம்பிச்சு பின்னால பதடி அப்படி ஃபுல்லாவே உழைக்கும். எங்கா போய் முட்டுக்கலாமா அப்படின்ட்டு இருக்கும். சம்டைம்ஸ் என்ன அறியாமே வந்து பெரிய ஒரு யோசிச்சிருப்போம், உள்ளக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ நமக்கு அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தேன் வெளியே சொல்லாம. இப்ப வந்து தலைவன்லாம் எங்க போச்சுன்னா தெரியல, கிரேஸ் ஆஃப் காட். அப்புறம் தும்மல், தும்மல் வந்துச்சு வச்சுக்கலாம், ஒரு 10 தும்மல் அப்படியே சத்தம், பயங்கரமா சத்தம் வரும். அந்த தும்மல்லாம் வந்து இப்போ நத்திங், கேஸ் ட்ரபிள், குட் பை, ஒரு பெரிய அவமானமா இருக்கும் சார். அது இருக்கும்போது அப்படியே அடக்கிட்டு இருந்தாலும் வயிற்றுக்குள்ள டர்ப்புன்னு ஓடிட்டு இருக்கும், அதே ஒரு பெரிய ஒரு ஷேமா இருக்கும். இப்ப கேஸ் டேபிள் குட் பை. கொஞ்ச நேரம் இப்போ 7 மணிலேருந்து உட்காந்து இருக்கேன், மணி 8:30 ஆயிடுச்சு, 8:30 சேர்ல ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பேக் பெயின் கடுமையா இருக்கும். இப்ப கண்டினியூஸா உட்காந்து இருக்கேன், நோ பேக் பெயின். அப்புறம் வாமிட்டிங் பாத்தீங்களா, வாமிட்டிங் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்ல ப்ரஷ் பண்ணும்போது எப்படியே வாமிட் எடுத்துருவேன். வீக்லி 3-4 times இப்ப வாமிட்டே இல்ல. இப்படியே நிறைய சொல்லிட்டே போல வந்து வீட்டுக்கு ஏனுப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறினாலே போதும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அதனால பல தடவை வந்து என் பிள்ளைங்கள தான் அதை கொண்டு வா இதை கொண்டு வா சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 25 தடவையாவது ஏறதான் இறங்குறேன் வித்தவுட் எனி ப்ராப்ளம். அப்புறம் வாக்கிங் போவேன். வாக்கிங் போகும்போது என்ன நினைக்கும், அப்படியே மூச்சு வாங்கும்ல ஹேன்னு யாராவது பேசினா கூட அப்படி சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு பயந்து சம்டைம்ஸ் போக மாட்டேன், ரொம்ப ஃபிட்டப்பா இருக்கும். இப்போ வந்து ஈஸியா ஒரு 3 kilometers, அதாவது ரொம்ப பிரிஸ்க் வாக் கிடையாது, நார்மல் ஆவரேஜ் ஸ்பீட்ல போறேன். 3 kilometers 30 minutes முடிக்கிறேன். அது ரொம்ப ஜாலியாவே போகுது. இன்னும் போனா போகலாம் எனக்கு, சரி நிறைய வேலைகள் இருக்கும் அதை நிப்பாட்டிக்கிறேன் வந்து. ஏன்னா என்னுடைய பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது பத்திரமா வச்சிருக்கேன். இன்னொன்னு சொல்ல மாதிரி அது ஏன்னா தூக்கம், தூக்கம் இருக்க எனக்கு வந்து அது சொல்லவே முடியாது. உருண்டே வருவேன், நாளை யான்னா விடியது நினைக்குவேன், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து அழகா தூங்குறேன். கொஞ்ச நாள வந்து அந்த இன்டர்மீனுக்கு அப்புறம் வந்து அலாரம் வச்சுட்டு படுத்தேன். அப்புறம் பயோ கிளாக் மூலமா அலாரத்துக்கு நான் வெயிட் பண்ண வைப்போம். அந்த அளவுக்கு ஆகி போச்சு வந்து. அலாரம் எப்ப வரும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, அலாரத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சிருக்கீங்க? நான் எழுச்சிராமா. இப்ப வந்து எனக்கு வந்து 107 கிலோ இருந்து இப்ப 95 கிலோ இருக்கேன். முன்னெல்லாம் பாருங்க, அந்த டிஷர்ட் போடவே மாட்டோம். டிஷர்ட் போடுறதுக்காக வந்து தலவானில ஒரே திணிச்சு மாதிரி திணிச்சு வச்சிருப்பேன். இப்ப ரொம்ப லூசா இருக்கு, நல்லா ஃப்ரீயாட்டு. அதுதானே. அவனால ஹேர் எல்லாம் டை அடிப்பேன் கொஞ்சம் ஷோ பண்றதுக்காக. இப்போ டை எல்லாம் அடிக்கல, ஏன்னா நினைக்கி நம்ம பிரிஸ்கா இருக்கும், நம்ம இதுக்கு டை அடிச்சு காமிக்கணும், இந்த விஷயம் ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டேன் வந்து. சூப்பர் ஐயா, சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, இன்னும் ஒரு 25 கிலோ எனக்கு குறையணும். குறைஞ்சி பழைய ஷர்ட் எல்லாம் போடணும். குறைஞ்சிடலாம். இப்ப உங்களுக்கு 95 அப்படின்னாவே நீங்க 7-5, 12 kilos குறைஞ்சிருக்கீங்க இப்போ. ஆமா, 12 kilos.
அப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேவையே இல்ல. எங்க சிஸ்டர் எல்லாம் கேக்குறாங்க நல்லா குறைஞ்சிட்டேங்கிறாங்க வந்து, பட் அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன், பட் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களும் நல்லா அப்படி பம்பர் இருக்காங்க, செய்வாங்க. நீங்க போதிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் செய்வாங்க. அல்லது என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு சின்னதா ஏதாவது ஒரு பாதிப்புகளை உருவானுச்சுன்னா உடனே வந்து செய்யறதுக்கு வந்துருவாங்க. வேற ஒண்ணும் இல்ல எனக்கு.